என்னன்னு சொல்லுவோம். ஒரு ஒரு மாங்காய் மரத்துல நிறைய மாங்காய் தொங்குது, ஆனா அதுல ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்குது. எப்படி வா, டக்குனு வாடா, டைம் முடிஞ்சிருக்கு. டக்குனு வாடா, டைம் முடிஞ்சிருக்கு. பாஸ், ஓடு உடஞ்சா மாத்திரலாம், மனசு உடஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு. பா தம்பி, தம்பி, ஒரு மாங்காய் மரத்துல ஒரு மந்திரவாதியோட மந்திரவாதி வீட்டுல ஒரு மாங்காய் மரம் இருக்குது. ஒரு மந்திரவாதி வீட்டுல மாங்காய் மரம் இருக்குது. அந்த மாங்காய் மரத்துல நிறைய மாங்காய் இருக்குது, ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்கு. எப்படி தெரியலையா? யாரா படம் ஆப்பிள் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வீட்ல ஒரு அம்மா அவங்க பையன்கிட்ட குழம்பு வச்சிட்டு இருக்கும் போது இந்த குழம்பு கொதிச்சுச்சுன்னா அதுல இந்த காய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த காயையும் அந்த பையன் குழம்புல போடலையா, அந்த பையனும் அங்க இல்லையா. அவங்க அம்மாவுக்கு ஒரே கோபமா, அவன் பாத்துக்கிட்டே இருக்கிறான் அவ்வளோ, எங்க போயிட்டாயுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் பார்த்தாங்களாம். அவங்க அம்மாவுக்கு ஒரே ஷாக்கம். என்ன நடந்திருக்கும் சொல்லு? குழம்பு கொஞ்சம் ஓடி போயிருப்பான். இல்ல, அவன் வீட்டுல இந்த துணியெல்லாம் எடுத்துட்டு போய் நினைச்சு காய போட்டுட்டு இருந்தானா. வீட்டுல இருந்து துணியெல்லாம் எடுத்து நினைச்சு காய போட்டுட்டு இருந்தானா. குழம்பு கொதிக்கிறதுக்கு காய போடுறது. அவங்க அம்மா காய தானே போட சொன்னாங்க, அவளு போய் காய போட்டுட்டு இருக்கான். உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. ஒரு கிலோ விண்மீன் கொடுக்க.